இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க, உனக்கு எட்டாததும். ரெண்டு அனுபவங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த பொருளாதார பிரச்சனை என்னைக்கு தீரும் நமக்கு தெரியாது. உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்பு எப்பொழுது சம்பவிக்கும் தெரியாது. இந்த திருமண காரியம் எப்போ கைகூடி வரும் தெரியாது. சொந்தமாக எப்போ வீடு கிடைக்கும் தெரியாது. இந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு நான் எப்போ தேர்வு செய்யப்படுவேன் நமக்கு தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இதான் நாம் அறியாதது. நமக்கு எட்டாதது அப்படின்னா நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்போம், எவ்வளோ கடினமாக பிரயாசப்பட்டிருப்போம், பணங்களை செலவு பண்ணியிருப்போம், நேரங்களை செலவு பண்ணியிருப்போம், ஆட்களெல்லாம் சப்போர்ட்டுக்கு நம்ம கூப்பிட்டுருப்போம். ஆனால் காரியம் நடந்திருக்காது, இன்னும் சக்ஸஸ் ஆகியிருக்காது. ஐயோ, இதற்காக நான் எடுக்காத முயற்சிகளே இல்லையே, போகாத இடங்களே இல்லையே, செய்யாத வேலைகளே இல்லையே, பார்க்காத காரியங்களே இல்லையே, எல்லாமே நான் செஞ்சிட்டேனே, ஆனால் இன்னும் இந்த காரியம் எனக்கு கைகூடி வரலையே, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கலையே, இந்த காரியம் இன்னும் முடிவுக்கு வரலையே, இதுதான் எட்டாதது. அப்போ அறியாததோ எட்டாததோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் எளிதாக ஒரு காரியத்தை சொல்லித்தராரு. என்னை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவர்கிட்ட மட்டும் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்காது. இந்த காரியம் எப்படி முடிய போகுதுங்கிறத குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்காதது நடக்காததெல்லாம் சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சு. தேவையில்லாமல் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் யார்கிட்டையும் போய் புலம்ப வேண்டிய தேவை இருக்காது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இது எனக்கு எப்படி ஆக போகுது ஒன்றும் தெரியல ஆண்டவரே, இதை குறித்து எனக்கு யோசித்தாலே ஒன்றும் புரியலை ஆண்டவரே, இதற்கு நான் எடுத்த முயற்சிகளெல்லாம் ஏறாலும் இந்த எஃபோர்ட்டை நான் வேறு இதில் போட்டிருந்தா எப்படியெல்லாமோ சக்ஸஸை பார்த்துருப்பேன், ஆனால் இதை என்னால் ஜெயிக்க முடியலையே, மேற்கொள்ள முடியலையே, முடிவுக்கு கொண்டு வர முடியலையே, நிறுத்த முடியலையே, இதெல்லாம் உங்களுக்கு எட்டாததாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட தீர்மானம் பண்ணுங்கள். மறு உத்தரவு அருளுகிற தேவன் இன்றைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தெல்லாம் நான் செய்ய போகிறேன், கூப்பிடுவோம். தேவன் சொல்லியிருக்கு இந்த வார்த்தையின்படி நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு அறியாதது நிறைய இருக்குப்பா, எங்களால் எட்ட முடியாதது நிறைய இருக்குப்பா, ஆகவே எங்களுக்கு இது தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறதோ, எங்களால் இதை முடியலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறதோ இல்லை, உங்களை நாங்கள் கூப்பிடுவதற்கு தீர்மானிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.